எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படத்தை கொடுத்த இயக்குனர் அவர்கள் இயக்கி திரிஷா அவர்கள் நடித்து விரைவில் வெளியில இருக்கிற தான் ராங்கி இந்த படத்துக்கான கதையை இயக்குனர் ஏஆர் முருகரசா எழுதியிருக்காரு ஆனால் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இயக்குனர் சரவணன்ட்ட வந்து ஏஆர் முருகரசா இந்த படத்தோட கதை எழுதியிருக்காருன்னு சொல்கிறீங்களே அவர் மேலே ஏகப்பட்ட கதை திருட்டு குற்றச்சாட்டுகள் இருக்கு அதாவது ரமணால் ஆரம்பித்து கஜினியாகட்டும் ஆகட்டும் கத்தியாகட்டும் இப்படி பல படங்கள் அவர் மேலே வந்து கதை திருட்டு குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த நேரத்தில் இந்த கதை இவரது தான் அப்படி நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு சரவண்கிட்ட கேட்கும்போது மனுஷன் பொங்கி எழுந்துட்டாரு அவர் என்ன சொன்னாருன்னா அதாவதுங்க நான் வந்து தீனா படத்துலேருந்தே முருகாசாரோட ஆரம்ப காலத்துலேருந்தே நான் அவருக்கு வந்து அசண்டாக இருக்கிறேன் ஸோ அவர் எப்படி ஒவ்வொரு சீனையும் உருவாக்குவார் எப்படி ஒரு கதை திரைக்கதையை பண்ணுவார் அப்படின்னு நான் ஆணி வேர்லேருந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கதை திருட்டு குற்றச்சாட்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு கதையை ரெண்டு இயக்கங்களும் யோசிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சீனை சொல்லி ரெண்டு பேரை ஷூட் பண்ண சொன்னால் ரெண்டுமே வேறு வேறு விதமாக இருக்கும் அதனால் அந்த கதை திருட்டு குற்றச்சாட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது எங்கள் டைரக்டர் முருகாஸ் மேலே எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது அவரை ஆரம்பே பார்த்திருக்கேன் ரொம்பவே சப்போட்டா முருகாசோர்கள் பேசியிருக்கிற அவருடைய சிசியர் இயக்குனர் எங்கேயும் எப்போதும் சரவணன்